நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். சர்வ குருபியோ நமஹ. நமக்கு பலவித சங்கடங்கள் வரலாம். இருந்தாலும் அந்த சங்கடங்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் உள்ள மகர ராசி நண்பர்களே, அன்பர்களே, இப்போ நாம் பார்க்க போகிறது ஐப்பசி மாதத்தினுடைய பலன்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பெயர்ச்சி பலன்கள் பார்த்தோம். அடுத்து நாம சனிப்பெயர்ச்சியுடைய பலன்களையும் இந்த லிங்கில் கொடுத்துருக்கேன். சனிப்பெயர்ச்சியுடைய பலன்களையும் போய் பாருங்கள். இந்த பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி பொசிஷனை பார்த்துக்கலாம். எங்கெங்கே யார் யார் எந்த கிரகங்கள் இருக்குது நமக்கு அப்படின்னு. மகர ராசியில் மகரத்தில் சனியும், மூன்றில் அதாவது மீனத்தில் குருவும், நான்கில் மேஷத்தில் ராகுவும், ஆறில் மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சுக்கிரனும் புதனும், துலாத்தில் சூரியனும் கேதுவும், விருச்சிகத்தில் அந்த சுக்கிரன் புதன் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த மாத கடைசியில் மூமெண்ட்டும் இருக்கக்கூடியதாக இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருந்து நம்மை ஏற்றத்தையும் வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இந்த கிரகங்கள் அமைகின்றன. சரி, இந்த கிரகம் அமையிறதுனால நமக்கு என்ன லாபங்கள் அப்படிங்கிறது முதல்ல பொதுவாக என்னென்னா, ஐப்பசி மாத பலன் நம்ம பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம் மாத பலன் இல்லையா? சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் போச்சே, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிச்சே என்ன எடுத்துக்கிறோம், பர்ஸ் எடுத்துக்கிறோம், பணம் எடுத்துக்கிறோம், கூடவே ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கிறோம். எதுக்கு? ஒரு சேஃப்டி பர்பஸ், அவ்வளோதான். ஏதாவது ஒன்றுனா தொடச்சிக்கிறதுக்கு, ஒரு இருமல் வந்ததுன்னா அடைக்கிறதுக்கு, அல்லது தண்ணீர் அதை வேர்வை வந்ததுன்னா தொடச்சிக்கிறதுக்குன்னு முன்னெச்சரிக்கையாக ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கிற மாதிரி முன்னெச்சரிக்கையாக நாம் அந்த மாத பலன்கள் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த லாபத்தை தரக்கூடிய, நமக்கு நிச்சயமாக ஐஸ்வர்யத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஏன்னா ஆறில் செவ்வாய் நம்முடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார், ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆறில் செவ்வாய் இருந்த பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பது, அதுவும் குரு, சனி, ராகு, கேது இவர்கள் அனைவரும் நமக்கு என்னதான் சனியானது ஏழை நாட்டு சனின்னு நம்ம சொன்னாலுமே, ஏன்னா சொந்த வீட்டில் இருக்கார். சொந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு சனி ஏற்றத்தை கொடுப்பாரே அன்றி கெடுதலை கொடுக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் சனி சொந்த வீட்டில் இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்களும் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக. ஏன்னா ஏழரை நாட்டு சனியில் பல நபர்கள் சிஎம்மாக இருக்காங்க. இப்போது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய நல்ல படங்கள் ஓடுகின்றன, ஓடக்கூடிய படங்களாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த ஏழரை நாட்டு சனி அமைந்திருக்கிறது. அதனால் ஏன்னா எப்படி ஒரு உதாரணம் சொல்கிறோன்னா, ஏன் அந்த ஏற்றம் கொடுத்தது, உதாரணத்துக்கு கலைத்துறைன்னு எடுத்துப்போமே, கலைத்துறையிலேயே இப்போது இருக்கக்கூடியவர்களுக்கு பல பேருக்கு இந்த சனியானது, மகர சனியானது, அடுத்து வரக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியும் சரி, இந்த ஐப்பசி மாதம் நமக்கு ஏற்றத்தை தரணும். ஏன் ஏற்றத்தை தரணும்னா, நமக்கு நிறைய லாபங்கள் தரணும். எப்படி லாபம் வரும்னா, நிறைய உழைப்பு, எக்ஸர்ஷன், நம்ம உடம்புலேருந்து உழைப்பு அதிகமாக தேவை. ஏன்னா சாதாரணமாக ஒரு ஆறு மணி நேரம் உழைச்சோம்னா, இப்போ எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உழைக்கக்கூடிய விஷயத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்துகிறார். அதுதான் விஷயம். இல்லை, அதனால தான் நமக்கு உழைப்பு அதிகமாக இருந்துச்சு, பலன் அதிகமாக இருக்க போகிறது. அந்த உழைப்பை நாம் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தத்தை சனியானவர் உண்டாக்குகிறார். அதனால் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். சரி சார், உழைக்கிறோம். அப்போது இப்போ திடீர்னு எட்டு மணி நேரம் உழைச்சிருந்தவங்க ஒவ்வொரு மணி நேரம் பத்து மணி நேரம் உழைக்கணும், பதினோரு மணி நேரம் உழைக்கணும்னா, அதனால் சில உபாதைகளும் வரும். இப்போது சில பேருக்கு மெயினாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய சின்ன விஷயம் உபாதையும் பார்த்துட்டு நம்ம பலன்கள் பார்ப்போம். சின்ன சின்ன உபாதைகள், இப்போது ஒரு இடத்துக்கு நடந்து போகிறோம், மாடிப்படியில் ஏறுறோம், மிகவும் ஜாகிரதையாக ஏற வேண்டும். ஏன்னா நரம்பு சம்பந்தமான சுளுக்கி கொள்ளக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் நமக்கு வரலாம். ஏன்னா அவசரம், அவசரத்தில் நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் நமக்கு எதிர்வினையாக இருக்கலாம். அதனால் அந்த காலை எடுத்து வைக்கும்போது மிகவும் ஜாகிரதையாக எடுத்து வைக்கணும். காலை எடுத்து வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, கால் ஃபிசிக்கலாக எடுத்து வைக்கிற போது நம்ம சுளுக்கிக்கிறதுன்னு ஒன்று. இன்னொன்று, ஒரு பொருள் வாங்கும்போது, ஒரு வீடோ மனையோ நிலமோ வாகனமோ எதையாவது ஒன்றை நாம் வாங்கும்போது அதை மிகவும் நிதானித்து அவசரப்படாமல் ஒருத்தருக்கு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல நம்ம சஜஷன் கேட்டு அதை வாங்கி கொள்வது என்பது மிகவும் மேன்மையானது. சரி, இப்போது இதனால் நமக்கு வரக்கூடிய லாபங்கள், ஒரு தொழிலில் இருக்கும்,
அந்த தொழிலில் என்னென்ன லாபங்கள் வரும். சாதாரணமாக நமக்கு பத்தில் இப்போ சூரியன் இருக்கா, சூரியன் வந்து சூரியன் கேத்துவோட சம்பந்தப்பட்டதாக அது வந்து நீச்சம் தான் சொன்னேன்னா அது இருக்கிறது வந்து ஐப்பசி மாதம். ஆனாலும் கெட்டவன் கெட்டடில்னு சொல்கிற மாதிரி நமக்கு அந்த ராகுவினுடைய சம்பந்தம் இருக்குது, ராகு பார்வை இருக்குது. இதனால் நாம் போகிற இடத்துல சில இடத்துல நம்மளுக்கு வந்து அபவாதங்கள் வந்தாலுமே ஒரு ஏற்றங்கள் வரக்கூடும், நிச்சயமாக ஏற்றங்கள் வரக்கூடும். உதாரணத்துக்கு இங்கேருந்து நம்ம படித்து வெளிநாடு போகணுன்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம், மாணவர்கள் அவர்களுக்கு இது நல்ல சூழ்நிலை கிடைக்கும். ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நாம் நினைக்கிறோம் டைரக்ட் ஃப்ளைட் கிடைக்கும், மெட்ராஸ்லேருந்து யூஎஸ்க்கோ இல்லை டெல்லியிலேருந்து யூஎஸ்க்கோ டைரக்ட் ஃப்ளைட் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல அது நமக்கு விலை அதிகமாகவோ வேறு ஏதோ சூழ்நிலைகளாக கிடைக்காமல் ஒரு இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தங்கி அவஸ்தப்பட்டு திரும்பவும் அங்கேருந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுதான் நம்ம இங்கேருந்து நல்லது கிடைக்கும், ஆனால் அதற்கு நாம் பிரயத்தனப்படுவதோ அல்லது நம்முடைய உழைப்பை அதிகமாக கொடுப்பதோ இந்த மாதம் ஐப்பசி மாதம் நிகழக்கூடும். அடுத்தது கலெக்டரை பார்த்துட்டோம், லீகல் அதாவது வழக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில பேருக்கு அண்ணன் தம்பி வழக்கு இருக்கும், வேறு யாராவது வழக்கு போட்டிருப்பாங்க, அல்லது தேவையில்லாமல் வழக்குகள் வந்திருக்கும். அப்படிப்பட்ட வழக்குகள் நம்மை இந்த மாதம் ஒன்றும் செய்யாது. ஐப்பசி மாதம் ஒன்று வயதாக வாங்கிடுவாங்க, இல்லைன்னா நமக்கு ஃபேவர் அமைஞ்சிடும், நிச்சயமாக அது நம்மை காப்பாற்றும். சரி, இப்போ 7ஆம் வீடு மனைவி மக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி 7ஆம் வீட்டை பார்க்குறாரு, அது கடகத்தை பார்க்குறாரு. அந்த கடகமானது சந்திரனுடைய வீடு. இந்த மாதத்து சந்திரன் எப்படி இருக்கார், எந்த இடத்துல மூமெண்ட் இருக்குது, இதையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டு சொல்ல போனால் நிச்சயமாக கொஞ்சம் ஒரு பிரச்சனைகள், நாம் ஏதாவது பேச ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ ஏதாவது மாற்றி பேசக்கூடியது, கரெக்டாக பேசாமல் நம்ம நல்லதே தான் பேசுவோம், அந்த சமயத்தில் வந்து சின்ன மனஸ்தாபங்கள் வரக்கூடியது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவசரப்பட்டு பேச வேண்டாம், எதையும் நிதானமாக சிந்தித்து பேசுவது என்பது கொஞ்சம் நமக்கு நல்லதாக படுகிறது. சரி, இவ்வளோ விஷயங்கள் நாம் பார்க்குறோம். இது மட்டுமல்ல, இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கும் அல்லது நில ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கும் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த தொழில் மேன்மையை கொடுக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் மகர ராசி காலமாக நமக்கு இருக்கிறது. அதனால் அந்த தொழிலில் நமக்கு லாபம் வரக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. சரி, இப்போது ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம், நல்லது பார்த்தோம், நமக்கு இந்தந்த பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம். இந்த பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இவர்கள் எப்படி இருப்பார்கள், நமக்கு என்றைக்குமே ஒரு பெரிய சர்க்கிள் பெரிய வட்டம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு கிடையாது. யாராவது நமக்கு தேவை அப்படின்னா அவர்களுக்கு தேவைன்னு நாம் போகிறது வர்றது, அல்லது நமக்கு தேவைன்னு அவர் வந்து போகிறது, அப்படி தான் இதுவரைக்கும் நண்பர்களாக இருந்தாலும் சுற்றும் சூழலாக இருந்தாலும், அதுவும் எஸ்பெஷலி நம்முடைய சகோதர சகோதரிகள் அப்படின்றவர்கள் ஏதாவது விசேஷம்னா வீட்டுக்கு வர்றது இல்லை நம்ம போகிறது அப்படி தான் இருந்துருக்கு. இந்த மாதம் அந்த நிலைமை கொஞ்சம் மேம்படக்கூடியதாக இருக்கும். ஏன்னா எப்படி மேம்படும்னா, ஐப்பசி கார்த்திகையில் வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் நிறைய இருக்கிறதுனால அவர்களை நாம் சந்திப்பதும் நம்மை அவர்கள் சந்திப்பதும் அதிகமாக இருக்கக்கூடியதால சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைந்திருக்கிறது. இது ஒன்று. இப்போது இந்த பாகியஸ்தானம் நமக்கு 6 செவ்வாய் இருக்கிற சொன்ன 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால வரக்கூடியது, பாகியஸ்தானாதிபதிகள் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் நாம் பார்த்தோம். சரி, இப்போ சின்ன சின்ன துன்பங்கள் வருது, இன்னல்கள் வருது, இதை எப்படி எதிர்கொள்வது, அதற்கு இதாக நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, பெரிய பரிகாரங்கள் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வெளியில் போகிறோம், எப்படி கர்ச்சி படுத்த போகிறோம்னு சொன்னோம், இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள், இது வந்து சனிப்பயிற்சி குரு பயிற்சிக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அல்ல. இந்த மாதம் ஐப்பசி மாதத்துக்கு நாம் என்ன பண்ணினா நல்லாயிருக்கும், உதாரணத்துக்கு முருகனை அல்லது எனக்கு வேற பிடிக்கும்னா காளியை அல்லது நரசிம்மனை லக்ஷ்மி நரசிம்மனை சென்று வணங்கி வருதல். எப்போ வணங்கி வருதல்னா செவ்வாய்க்கிழமைகளை சென்று சேவித்து வருதல் அப்படிங்கிறது, அதுவும் ஈவினிங்காக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஈவினிங் அந்த மாலை 6:00 to 8:00 அந்த சந்தர்ப்பங்கள் இருந்ததுன்னா சென்று ஒரு 5
முறை பிரதட்சிணம் வந்து வணங்கி வருதல் என்பது மிகவும் மிகவும் மேன்மையை தரக்கூடியதாக அமையும். இது ஒன்று. அடுத்தது, யாருக்காவது குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் போய் பார்க்கணும் அல்லது சேவிக்கணும், திருப்பதி போகணும் அப்படின்னா, திருப்பதி, குருவாயூர், திருச்செந்தூர் இந்த மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள், அந்த ஸ்தலங்களுக்கு போகக்கூடியதை தள்ளி போடாதீர்கள். இந்த ஐப்பசி மாதமே போயிட்டு வந்துடுங்க. ஓரளவு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், இடையில பல விதமான கஷ்டங்கள் வந்தாலுமே போய் தரிசனம் பண்ணிட்டு சுவாமியை சேவிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது மேன்மையை தரக்கூடியதாக இந்த ஐப்பசி மாதம் நமக்கு அமையும். இப்போ போகிற வழியில் யாருக்காவது ஏதாவதுன்னா இந்த கடலை அல்லது சுண்டல் அல்லது பொட்டுக்கடலை இப்படி ஏதாவது கடலை சம்மந்தப்பட்டது ஏதாவது கிடச்சதுன்னா யாருக்காவது வாங்கி, ஒரு இல்லாதவர்களுக்கு கையேந்தி வருவார்கள் இல்லையா, அவர்களுக்கு அதை கொடுப்பது என்பது மிகவும் மேன்மை தரக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு எல்லா விதத்திலும் மேன்மையும் உயர்வையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த ஐப்பசி மாதமானது மகராசிக்காரர்களாகி நமக்கு. நன்றி, வணக்கம். இந்த காணொளி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.